welcome you all to our thoughts. இன்னைக்கும் கூட கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எபிசோட் பார்த்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்மஸ் அப்போ செய்யக்கூடியதான ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்நாக் தான் உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள், வீட்ல ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் புட்டிங் டிஃபன் பால்ஸ். சோ இந்த கிறிஸ்மஸ் புட்டிங் டிஃபன் பால்ஸுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் பிஸ்கட். நம்ம ஊர்ல கிடைக்கும் இல்லையா டைஜஸ்டிவ் பிஸ்கட், எந்த பிஸ்கட்டா இருந்தாலும் சரி, ஓட் பேஸ்ட் பிஸ்கட்டா இருக்கலாம், டைஜஸ்டிவ் பிஸ்கட்டா இருக்கலாம், அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஒரு 6 to 10 நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் உலர் திராட்சை தேவை, ரைசன்ஸ், அது இல்லைனாலும் பரவாயில்ல, பேரிச்சம்பழம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ட்ரைடு ஃப்ரூட் இருக்கும் இல்லையா அந்த ட்ரைடு ஃப்ரூட்டையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன தேவை ஜெலினா? கொஞ்சம் ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட் அண்ட் பட்டர். முதல்ல 5 to 6 டைஜஸ்டிவ் பிஸ்கட்டையும் அது கூட சேர்த்து இந்த உலர் திராட்சை இருக்கையே அந்த உலர் திராட்சையும் சேர்த்து மிக்சியில நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட பிஸ்கெட்ஸ் நல்லா அரைச்சாச்சு. ரொம்ப ஃபைனா அரைக்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கலாம். நானும் கொஞ்சம் நல்ல பதமா பார்த்து அரைச்சு வச்சிருக்கேன். சோ இந்த பால்ஸ் பிடிக்கிறதுக்கு வரணும்ல, சோ அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். சோ இது ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இந்த மில்க் சாக்லேட், நார்மல் மில்க் சாக்லேட் பாரை கிரேட் பண்ணி வச்சிருக்கேன், நல்லா பொடிச்சு வச்சிருக்கேன், ஏன்னா ஈஸியா இருக்கும் மெல்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு. சோ இதை நீங்க ஸ்டவ் டாப்ல வச்சும் மெல்ட் பண்ணலாம், மைக்ரோவேவ்ல வச்சும் மெல்ட் பண்ணிக்கலாம். சோ இது கூட சேர்த்து 1 spoon பட்டர் ஆட் பண்ணிக்க போறேன். இது ரெண்டையும் சேர்த்து மெல்ட் பண்ணிட்டு வந்துடலாம். சோ நம்மளோட சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த மெல்டட் சாக்லேட்டையும் இந்த பொடிச்ச பிஸ்கெட்டோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பொடிச்ச பிஸ்கட்டோட நம்மளோட சாக்லேட்டையும் ஆட் பண்ணி இதை ஒரு பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்க போறோம். சோ இங்க பாருங்க, இந்த சாக்லேட்டையும் இந்த பிஸ்கட்டையும் நல்லா நம்ம பிசையும் போது ஒரு நல்ல ஒரு பால் மாதிரி வந்தது. சோ இதை குட்டி குட்டியா பால்ஸா உருட்டிக்கலாம். சோ ஜென்னா, டு யூ வாண்ட் டு மேக் எ பால்? ஓகே மம்மி. சோ நம்ம லட்டு பண்ணுவோம்ல அது போல இப்படி நல்ல பால்ஸ் மாதிரி பண்ணி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம் பாக்கலாம் கொஞ்சம் கிறிஸ்மஸ் டிஃபன் பால்ஸ் எல்லாமே நல்ல ஃப்ரிட்ஜ்ல செட் ஆயிடுச்சு. அடுத்தது இதுக்கு மேல போடுறதுக்கு நம்ம இந்த ஒயிட் சாக்லேட்டோட கொஞ்சம் பட்டர் சேர்த்து மெல்ட் பண்ணி ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ண போறோம். சோ இந்த ஒயிட் சாக்லேட்ல 1 spoon அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்பதான் அந்த கிளேஸ் ரொம்ப நல்லா இருக்கும். சோ அதுக்காக இந்த பட்டரை ஆட் பண்ணி நான் மெல்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சோ இந்த மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒயிட் சாக்லேட்டை கொஞ்சமா எடுத்து இந்த பால்ஸ் மேல வைங்க. 5 minutes இது வந்து டக்குன்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா செட் ஆயிடும் சாக்லேட்டு. சோ ஒரு ஒரு பாலா அப்படி பண்ணலாம். சோ நம்மளோட ஒயிட் சாக்லேட் எல்லாத்தையுமே இந்த டிஃபன் பால்ஸ் மேல ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் கொஞ்சமா. அடுத்தது கொஞ்சம் டெக்கர் பண்ணிடலாம். அண்ட் நம்ம கிட்ட கொஞ்சம் கிறிஸ்மஸ் சார்ந்த மாதிரி ஸ்டார்ஸ், சாண்டா கிளாஸ் இது எல்லாமே கடைகள்லேயே கிடைக்கிறதுல. ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கிறோம். எதுவுமே இல்லைனா கொஞ்சம் கோகோனட் பவுடர் அது மேலே தூவலாம், இல்லைனா நீங்கள் கொஞ்சம் இந்த டூட்டி ஃப்ரூட்டி செரி இந்த மாதிரி அதுக்கு டாப்பிங் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஜெலினா, டு யூ வாண்ட் டு ஜெலினா அண்ட் ஜோனா, டு யூ வாண்ட் டு புட் சம்திங் ஆன் டாப் ஆஃப் இட்? ஸோ இந்த கிறிஸ்மஸ் புட்டிங் டிஃபன் பால்ஸ் ரெடி. உங்கள் வீட்லேயே இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இமீடியட்டாக சர்வ் பண்ணணுனாலும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக செட் ஆகிடும். நம்ம ஒரு டெசர்ட்டுக்கு இதை சூப்பராக பிளான் பண்ணி கெஸ்ட் வந்தாலும் சரி நம்ம வீடுகளில் கூட செய்து சாப்பிடலாம். கிறிஸ்மஸ் ட்ரீக்கும் கிறிஸ்மஸ்க்கும் என்ன சம்பந்தம், இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ நமக்கு உணர்த்தக்கூடியதான செய்தி என்ன, தொடர்ந்து பார்க்கலாம். எப்படியாக ஜெர்மன் தேசத்துல இந்த ஸ்டார் வீட்டுல தொங்க போடுறது பழக்கமாக இருந்துச்சோ, அதே போலதான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வெட்டி வீட்டுக்குள்ள வைத்து அலங்கரிக்கக்கூடியதான பழக்கமும் கூட ஜெர்மன் தேசத்துல இருந்து ஆரம்பித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியில நம்ம பார்க்கிறோம். 16th century இருந்து இந்த பழக்கமானது வந்துச்சு. எங்கெல்லாம் இந்த ஜெர்மன் நாட்டுக்காரங்க போய் செட்டில் ஆனாங்களோ அந்த ஊர்கள்லாம் இது மெதுமெதுவா பரவி இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லா கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவை அறியாதவர்களும் கூட வீடுகளில் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கக்கூடியதான பழக்கம் வந்துச்சு. ஸோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை எப்படி வைக்க ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய மேடை நாடகங்கள் அந்த காலத்தில் நடக்கப்படும் இல்லையா. ஸோ ஏதேன் தோட்டத்தில் எப்படி ஆதாமும் ஏவாலும் அந்த
ஃபர்பிடன் ஃப்ரூட்டை சாப்பிட்டாங்க அப்படிங்கறத மேடை நாடகமாக நடத்துவாங்களா. சோ இந்த ஃபிர் ட்ரீ இருக்கு இல்லையா, இதுதான் வெட்டி கொண்டாந்து வச்சு அந்த மேடை நாடகத்துல பயன்படுத்துவாங்களா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கோபுரம் மாதிரி இருக்கிறதுனால இந்த ட்ரீ ஆஃப் பாரடைஸ் ஹெவனை நோக்கி இந்த கோபுரம் போகுது. அதனால இந்த மரத்தை வச்சு அதுல கொஞ்சம் ஆப்பிள் எல்லாம் கட்டி விட்டு எல்லாரும் அந்த நாடகத்தை நடத்துவாங்க. அதை பார்த்து மக்கள் இன்ஃபுளுயன்ஸ் ஆகி இந்த மரத்தை வந்து கிறிஸ்மஸ் அப்போ வைக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அகைன் எவர் கிரீன் ட்ரீ அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம் இல்லையா. இந்த ஐரோப்பா தேசத்துல பாத்தீங்கன்னா விண்டர் சீசன்ல மரங்கள் எல்லாமே இலையை உதிர்ந்து குச்சி குச்சியா நிக்கும். ஒரு சில மரங்கள் தான் எவர் கிரீனா இருக்கும். சோ அதுல இந்த ஃபிர் ட்ரீ தான் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு மரம். சோ இதனுடைய பார்க்கையோ இல்லைன்னா ஒரு குலையோ எடுத்துட்டு வந்து வீட்டு முன்னாடி கட்டி வைப்பாங்களா. எதற்காக அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடியதான நிலைமை நிச்சயமாக மாறும். விண்டர் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்பிரிங் வரும், இலைகள் துளிர்க்கும், நிறைய பழங்கள் காய்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணும் அப்படின்றதற்காக தான் இந்த மரம் செடி கொடிகள்ல இருந்து ஒரு குலையை எடுத்துட்டு வந்து அவங்க வீடு முன்னாடி வைப்பாங்களாம். சோ அதே போலதான் வீடுகளையும் நம்ம வைக்கும் போது எவர் கிரீன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் ஃபர்டிலிட்டி அப்படிங்கறதான ஒரு கான்செப்டையும் கொண்டுட்டு வரணும்ன்றதுக்காக கிறிஸ்துமஸ் ட்ரீயை வீடுகளுக்குள்ள வைக்க ஆரம்பிச்சாங்க. சோ எவர் கிரீன் சொல்லும் போது ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற, என்ன மாத்திரம் இல்லை என்ற பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கூட அவர் ரட்சிப்பை கொடுக்க வல்லவரா இருக்கிறார், பாவங்களை மன்னிக்க வல்லவரா இருக்கிறார், அப்படிப்பட்டதான ஒரு ரட்சகர் பூமியில பிறந்தார் அப்படிங்கறத டினோட் பண்ணும் வகையில தான் இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீயை நம்முடைய வீடுகளிலையும் நம்ம வைக்கணும். சும்மா ஒரு அலங்காரத்துக்காக வைக்காம, ஏசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே அவர் அந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கறதான ஒரு நினைவு ஒவ்வொரு முறையுமே இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீயை நீங்க பார்க்கும் போது வரணும். ஏசாயா எழுதின புத்தகத்துல 59 அதிகாரம் 1 வசனம், ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. சோ இன்னைக்கும் கூட பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஆண்டவர் அறிந்திருக்கலாம், அறியாம இருந்திருக்கலாம், ஆனாலும் கூட ஆண்டவரே நீர் எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர் அப்படிங்கறதான ஒரு நம்பிக்கையோடு கூட உங்களோட வாழ்க்கையை நீங்க ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது எப்படி இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ வெயில் காலத்திலயும் சரி மழை காலத்திலயும் சரி ரொம்ப ஃபர்டைலா செழிப்பா இருக்குதோ உங்களோட வாழ்க்கையும் கூட ஆண்டவர் செழிப்பாக மாற்றுவார். Thank you so much all for watching and have a great day ahead.